ஆண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் அடக்கம்பாறை அரசு மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்ட பிறந்து 3 நாட்களேயான குழந்தை மீட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி வணக்கம், மேலும் விவரம். பிரியங்கா, அந்த வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த அறவட்லா பகுதியை சேர்ந்தவர்கள் சின்ன கோவிந்தன் தம்பதியினர் பிரசவத்திற்காக வேலூர் அடுக்கம்பாறை மருத்துவக் கல்லூரியில கடந்த 27ஆம் தேதி சேர்க்கப்பட்டு அன்று அவருக்கு வந்து அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் அவர் தொடர் சிகிச்சையில் இருந்த நிலையில் நேற்று அதாவது 31ஆம் தேதி காலை மகப்பேறு வார்டில் இருந்த சின்னுவின் குழந்தையை பெண் ஒருவர் கடத்தி சென்ற நிலையில் அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கனியம்பாடி தாலுகா காவல் நிலையத்தில் மருத்துவமனை மூலம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு இந்த குழந்தையை கடத்தி சென்ற பெண்ணை அடையாளம் கண்டுபிடித்தனர். அந்த பெண் குழந்தையை கடத்தி துணி பேக்கில் வைத்து அந்த கடத்தி செல்லும் சிசிடிவி புகைப்படமும் ஒன்று வெளியானது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் குழந்தையை கடத்தி சென்ற அந்த வேலூர் அடுத்த இடையசாத்து பகுதியை சேர்ந்த ஜெயந்தி மாலா என்ற அந்த 38 வயதுடைய அந்த பெண் கடத்தி சென்றது தெரிய வந்தது. ஜெயந்தி மாலாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் குழந்தையை கடத்தி அந்த பெங்களூரில் ஒருவருக்கு விற்பனை செய்ததாகவும் தற்போது பெங்களூரில் அந்த குழந்தை உள்ளதாகவும் அந்த ஜெயந்தி மாலா தெரிவித்தார். இதனையடுத்து பெங்களூருக்கு விரைந்து சென்ற வேலூர் காவல்துறையினர் குழந்தையை மீட்டு அதாவது அந்த சின்னுக்கு பிறந்த ஆண் குழந்தையை மீட்டு அந்த அவர்களை அதாவது கடை வாங்கியவர் குழந்தையை வாங்கியவர்களையும் கைது செய்து தற்போது வேலூருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தையை மீட்டிருக்கிறார்கள் தற்போது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. முரளி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.